இப்பவும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, நான் எல்லார்கிட்டையும் கலந்து பேசியிருக்கேன், விரைவில் என் முடிவு அறிவிப்பேன் போறாரு சார். நீங்க நியூஸுக்காக ஓடிட்டு இருக்கீங்க, அவர் சொன்னாரு அவங்கள்ட்ட வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன்னு. உங்களோட எதிர்பார்ப்புக்கு அவர் செயல்பட முடியாது. ஒரு முறை ரெண்டு முறை ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, நீங்க மூணாவது முறை ஏன் போறீங்க? மக்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை கன்வே பண்ண மாட்டேன்றாரா, குழப்பத்தில் இருக்காரா சார் ரஜினிகாந்த்? மாவட்ட செயலாளர்கள் உள்ள போய் உட்காந்து பேசிட்டு வந்தவங்க அவங்க சொல்றாங்க சார், அவர் தலைவர் வந்து வருவாரா வரமாட்டாரன்றது அவர் சொல்லட்டும், அவர் தான் சொல்லுவாரு. ஆனா அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்றாங்க சார். ஒன் திங் மிஸ்டர் மாதேஷ், இங்க மிகப்பெரிய வெள்ளம் சென்னையில் இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மக்களுக்கு ஏதான ஒரு ஆறுதலா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே திரு ரஜினிகாந்த். நான் இதுல ஒன்னும் யூகிக்க விரும்பல, ரஜினி வரட்டு பாத்துக்கலாங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். சரி சார், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி போகுது சார் நம்முடைய பேட்டி. மாவட்ட செயலாளர்ன்ற பேரால் இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை ரஜினி பேரில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு களத்துக்கு வரணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல. பொலிட்டிக் ஹை ரிஸ்க் பிசினஸ். ரஜினிகாந்த் வந்து கமா போடுறாரு, அப்பாஸ்ட்ரோபி போட்டுனே இருக்காரு சார். பிப்ரவரி வர கமா போடலான்னு தான் நான் சொல்றேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு நினைப்பவர்களுடைய ஆட்களின் எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க ஒத்துப்பீங்களா? எஸ் மாதேஸ், யூ ஆர் கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. நேற்றிலிருந்து அவர் தான் தலைப்பு செய்தியாக இருக்கார். இதனால் இன்றைக்கி மக்களுக்கு என்ன கொடுத்தார் ரஜினிகாந்த், அதை சொல்லுங்கள் சார். வர்றது வர்றாதான் அவருக்கு முடிவுங்கிற அடிப்படை தான் சீயிங் இஸ் பிலீவுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். இன்றைக்கு திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேச அறிவிப்பு வந்துடும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. டெல்லியில ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் அலைகடலான திரண்டு பெரிய கூட்டமா அங்க வந்து கூடிய டெல்லியை ஸ்தம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த கேமராவும் நேற்று வரையில் அந்த பக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி ரஜினிகாந்த் எதையானோ அறிவிச்சிருவாரு அப்படின்னு மொத்த நேஷனல் மீடியாவிலேருந்து இன்றைக்கி இருக்கிற உள்ளூர் மீடியாக்கள் வரைக்கும் எல்லா கேமராவும் ராகவேந்திரா மண்டபம் பக்கம் திரும்பி இருந்தது. ஆனால் இன்றைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகால அரசியல் இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்க அவர் அறிவிப்பை வெளியிடுவார்னு பார்த்தா இப்போவும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசியிருக்கேன், விரைவில் என் முடிவு அறிவிப்பேன் போகிறாரு சார். என்ன சொல்கிறாரு அவர்? நீங்கள் நியூஸுக்காக ஓடிட்டு இருக்கீங்க, அவர் சொன்னார் அவங்கள்ட்ட வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன்னு. அவர் என்ன சொல்லியிருந்தார்? என்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவார்? அது அவர் தான் சொல்லணும். மக்கள் மன்ற நிர்வாகியோட ஆலோசித்து என்ன முடிவு அரசியல் முடிவுங்கிறத சொல்லியிருந்தார். ஆலோசனை பண்ணிட்டார்ல இன்னைக்கு. உங்களுக்கு ஆர்வம், இன்னைக்கே சொல்லிடுவார், அதை பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துடலாம், நீங்கள் போகிறீங்க. சரி, இது வந்து உங்களோட எதிர்பார்ப்புக்கு அவர் செயல்பட முடியாது. ஒரு முறை ரெண்டு முறையா சார்? ஒரு முறை ரெண்டு முறை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, நீங்கள் மூணாவது முறை ஏன் போறீங்க? இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமே. நான் ஊடகத்தை குறை சொல்லலை. சரி, ஊடகம் வந்து போட்டி உலகம். ரஜினி பற்றிய செய்தியை எக்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒய் சொல்லிடணும்னு நீங்க போட்டி போடுறீங்க. அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள போட்டி தான் வந்து எல்லாமே வந்து அங்கே எக்ஸ் ஒய்யும் யாருக்காக போட்டி போடுறோம்? வெகுஜன மக்களுக்காக போட்டி போறோம். திரு ரஜினிகாந்தை கிட்டத்தட்ட 18-20 ஆண்டுகாலமா ரஜினிகாந்த் இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு அறிவிச்சிருவாரு, அவர் இந்த தேர்தலில் வந்துருவாரு, அப்படியே குறைஞ்சபட்சம் அவர் யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பாரு, ஏதாவது தகவல் சொல்லிடுவார் அரசியலை பத்தினா மீண்டும் சொல்லிட்டு போறாரு, விரைவில் என் முடிவு அறிவிக்கிறேன்னு போறாரு. ஆமா, மீண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சொல்லிட்டு போறாரு. இன்னொருத்தோட நீங்க போங்க, இன்னொருத்தோட நீங்க இப்படிதான் பயணிப்பீங்க. சரி, இன்னும் ரஜினி சொல்றாருன்னு சொன்னா இதே கூட்டனுக்கு தான் சொல்லி. ஆனா ரஜினிக்கு விற்பனை வலிமையும் அந்த மெரிட்டும் வந்துங்கிறது வந்து யாருக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய விற்பனை வலிமை. ஒரு 91 மேலே இருந்து ரஜினிக்கு பெரிய அளவில் ஒரு முதலமைச்சருக்கு இணையானவர்கிற ஒரு பார்வை ரஜினிக்கு இருக்கு. அதோட விளைவு தான் இந்த விற்பனை வலிமை. அதுதான் நீங்க போய் நிற்கிறது. சரி, ஓகே. ஊடகங்களுக்கு எதேனும் ஒரு விஷயத்தை திரு ரஜினிகாந்த் சொல்லிடுவாரு, இந்த அரசியலை பற்றி, அவருடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்துச்சு. இந்த முறையும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தல திரு ரஜினிகாந்த். விரைவில் சொல்றேன்னு இருக்காரு, எவ்வளவு விரைவில்னு தெரியல. திரு ரஜினிகாந்தை பொறுத்த வரையில் அந்த மக்கள் மன்ற நிர்வாகிகளை ஏமாற்றுகிறாரா, அல்லது அந்த மக்கள் மன்ற நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் தவிர்க்கிறாரா, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாரா, மக்களுக்கு சரியான ஒரு விஷயத்த கன்வே பண்ண மாட்டேன்றாரா, குழப்பத்தில் இருக்காரா சார் ரஜினிகாந்த்? அதாவது வந்து பெரிய போல்டான லீடர் ஜெயல் தான் சொல்லுவீங்க. இடைத்தேர்தலாம் அவர் ஏன் போட்டி போடலை? ஏன் போட்டி போடலை? அவங்க பெரிய போல்டு தானே, ஏன் அப்போ மட்டும் நட்டா போயிட்டாங்க? ஒரு இடத்துல டெபாசிட் இழந்தாங்க, அதனால் இந்த களம் நமக்கு சரியாக இருக்காத களம்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த களத்தை அவங்க தேர்ந்தெடுக்கலை. கருணாநிதி எத்தனை தேர்தலில் வந்து பெரிய ஆளுமை உள்ள தலைவர் வந்து நாசுக்கா தவிர்க்கலை, சாத்தாங்குளத்தெல்லாம் நாசுக்கா தவிர்த்துட்டு போகல, புதுக்கோட்டையை தவிர்த்துட்டு போகல.
ஜெயலலிதா கண்ணப்பனை ஏத்து போட்டி போடக்கூடிய அந்த இடைத்தேர்தல் தவிர்க்கல, அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர்ல ஏத்து நின்னோம்னா ஒருவேளை டெபாசிட் போயிருமோங்கிற அச்சத்துல நம்மளால எம்எல்ஏ ஆனவர்கிட்ட நம்ம கட்சி டெபாசிட் போயிருமோன்னு அசிங்கம்னு திருச்செந்தூர் பை எலெக்ஷனை தவிர்க்க முயற்சி பண்ணல. சரி, இப்படி வந்து பல பல தேர்தல் களத்தை வந்து தவிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஜெயலலிதாவும் கூட தவிர்த்திருக்காங்க. காரணம், எந்த களம் நமக்கு சூட்டுங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் முடிவு பண்றாங்க. என்ன சொல்ல வரீங்க திரு ரஜினிகாந்துக்கு, இந்த களம் இப்ப 2021 களம் நமக்கு சரிப்பட்டு வராது, இது சரியான நேரம் கிடையாது, இன்னும் தாமதிக்கலாம்னு நினைக்கிறாருன்றீங்களோ இப்படி? இது வந்து 2020 2020 சரி, அவ 21 யுவாப்தி எலெக்ஷன்ல கூட வரலாம. நீங்க வந்து வரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு, 21 ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிற ஒரு ஆசை இருக்கு, ஏதோ உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனால நான் களம்னு சொன்னதும் 21-26 ஜம்ப் பண்றீங்க. சரி, நான் டைம்ங்கிறது, நான் தேர்தல் களத்தையும் ரஜினியையும் மட்டும்தான் ஒப்பிட்டு நான் கேள்வியை கேட்கிறேன் சார். ஓகே, நான் வந்து அந்த டைமிங்கை சொல்கிறேன். நான் பிப்ரவரி வரை டைம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து கண்டிப்பாக வரணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை, முடிவெடுக்க வேண்டிய ரஜினிகாந்த். இன்னைக்கு அவருடைய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் வெளியே வந்து ஒரு 2 பேசினதை நான் கேட்டேன் சார். எங்களுடைய தொலைக்காட்சி அங்கே வந்து மைக் நீட்டி அவங்ககிட்ட கேட்டு வந்த சில விஷயங்கள், அவங்க சொல்கிறது எல்லாமே எங்கள் தலைவர் வருவாரோ வரமாட்டாருன்றதை வந்து அவர் தான் சொல்லணும், அவர் முடிவெடுப்பார், அவர் எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கோன்றாங்க. வருவாரா வரமாட்டாரான்றதை எங்கள் தலைவர் தான் சொல்லணுன்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டாரா திரு ரஜினிகாந்த் அவர்கள்? அவங்க குறைஞ்சபட்சம் அவரை நம்பின ரசிகர்களுக்கு கூட அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு திரு ரஜினிகாந்த் வந்து விட்டார். வருவாரா வரமாட்டாரன்னு தானே இருக்கு, வரமாட்டாருன்னு வரல, வரமாட்டாருன்னு வந்த முறை நீங்க கேளுங்க, நம்ம சொல்லுவோம் ஆமா இப்படி சொல்லிட்டாருன்னா அப்ப சொல்லுவோம். இப்ப வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லும் போது வர்றதுக்குள்ள ஹோப் ஒண்ணு இருக்குது இல்ல? திரு ரவீந்திரன் துரைசாமிக்கு பிப்ரவரி வரைக்கும் கூட நம்பிக்கை இருக்குன்றீங்க, ஆனா அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ள போய் உட்காந்து பேசிட்டு வந்தவங்க அவங்க சொல்றாங்க சார், அவர் தலைவர் வந்து வருவாரா வரமாட்டாரன்றது அவர் சொல்லட்டும், அவர் தான் சொல்லிடுவாரு, ஆனா அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்றாங்க சார். ஒன் திங் மிஸ்டர் மாதேஷ், அரசியல் களத்தில் யார் என்ன முடிவு எடுப்பாங்கலாம் ஒன்று சொல்ல முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டுக்குள்ள வந்து ஜெயஜன் ராம பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்றாங்க. காமராஜ் நிஜலிங்கப்பாலாம் தங்களோட நண்பரான சஞ்சீவ் ரெட்டியை பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்றாப்புல. பார்லிமெண்ட் முறையில் ஓட்டெடுப்பு நடக்குது, சஞ்சீவ் ரெட்டிக்கு அதிக ஓட்டு கிடைக்குது, கட்சி சஞ்சீவ் ரெட்டியை ஏத்துக்கிறது. இந்திரா காந்தியும் ப்ரப்போஸ் பண்றாங்க சஞ்சீவ் ரெட்டியை. நீங்க ஒரு ப்ரப்போஸ் பண்றது கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒர்க் பண்ணா கிராமத்தில் என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரிப்பட்ட ஒரு வேலையை இந்திரா காந்தி இந்திய அளவில் செய்யறாங்க. அப்படி பண்ண இந்திரா காந்தி தான் ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை ஏத்து விவிகிரிக்கு வந்து ஆதரவு கொடுத்து விவிகிரிய சிபிஎம் கருணாநிதி இவர் சரண் சிங் இவங்க ஆதரவோட ஜெயிக்க வைக்கிறாங்க. பாஜகவோட செகண்ட் ஓட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்படி அவங்க ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது பொலிட்டிக்கல் சர்வைவல் அவங்களுக்கு. அவங்களுக்கு அதை செய்யலைன்னா அவங்க பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஒரு அரசியல் முடிவுங்கிறது வந்து எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுத்தா நமக்கு லாபம் தான் எடுப்பாங்க. எவ்வரி இண்டிவிஜுவல் இஸ் இன் பொலிட்டிக்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் பெனிஃபிட்ங்கிறது தான் தேரி. அப்படி இருக்கும்போது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இடைத்தேர்தலை தவிர்க்கிற மாதிரி ரஜினி எந்த நேரத்தில் வந்தால் தனக்கு லாபம் இருக்குன்னு அவர் முடிவு பண்ணலாம். இல்லை லாபம் இருக்காது, நம்ம வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா வராமல் இருக்கலாம், அவரோட முடிவு. அரசியலுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர வரலன்றது அவர் தான் முடிவெடுக்கணும். சரி, ஷுவர். அதே போல ஒரு பேட்டி கொடுக்க வராரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு சார், நான் ஆரம்பத்திலே சொன்னதான், டெல்லியில் மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது, இங்கே மிகப்பெரிய வெள்ளம், சென்னையில் இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மக்களுக்கு ஏதான ஒரு ஆறுதலாக ஒரு 2 சொல்லிட்டு போயிருக்கலாமே திரு ரஜினிகாந்த். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இதில் கமல்ஹாசன் வரலன்னா குறை சொல்லுங்கள், சீமான் வரலன்னா கேளுங்க, டிடிவி தினகரன் வரலன்னா கேளுங்க, அவங்களாம் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க. கந்தனுக்கு அரோகரா சொன்னார் சார் ரஜினிகாந்த், அது அவங்க விருப்பம். வாலண்டரி ஆர்கனைசேஷன் கந்தனுக்கு அரோகரா சொல்லுவார், பள்ளிக்கரணிலையும் வேலைச்சேரிலையும் தண்ணி நின்றா எதுவும் பேச மாட்டார். வாலண்டரி ஆர்கனைசேஷன் அரசியலுங்கிறது, அரசியல் கட்சிக்குள்ளே இருந்துட்டாலே எல்லா கருத்து எல்லா இதுக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கன்ஷிராம் சொன்னார் ராமர் கோயில் வேணுமா பாபர் மசூதி வேணுமான்னு கேட்கும்போது கன்ஷிராம் என்ன சொன்னார்னு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அதாவது என் இன பெண்களுக்கு ப்ரொடெக்டடு கழிப்பிடம் இல்லை, அந்த மாதிரிப்பட்ட இடத்துக்கு எனக்கு தேவை, எனக்கு என்னோட இது அதுதான் சொல்கிறார். நீங்கள் ராமர் கோயில் பாபர் மசூதி சொல்லக்கூடிய இடத்த கன்ஷிராம் வந்து அவர் இஷ்யூவுக்கு பதில் சொன்னாரே தவிர ராமர் கோயில் வேணும் பாபர் மசூதி வேணும்னு அவர் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு வந்து அவர் அரசியல் களத்துக்குள்ள இல்லை, களத்துக்குள்ள இல்லாதவர் வந்து ஒரு கருத்தை சொல்லி நாலு எதிர்ப்பை சம்பாதிக்கணும் என்ன அவசரம் வந்தது? களத்துக்கு வராத ரஜினிகாந்த் அவர்கள் தான் எம்ஜிஆர் ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. எம்ஜிஆர் வந்து முழங்கால அளவுக்கு தண்ணியில் போய் நின்று மக்களோட மக்களா பேசணும் சார், அட்லீஸ்ட் இவர் முழங்கால அளவுக்கு தண்ணியில் வந்து நிக்க தேவையில்லை, மக்கள் வந்து பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வரணும், ரொம்ப பாதுகாப்பா இருங்க, அரசின் நடவடிக்கை இப்படி இருக்கு இதை சரிப்படுத்தணும், இல்லைன்னா சிறப்பா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. சரி, வந்துட்டாருன்னு வைங்க, கேள்விகளே எதிர்கொள்ளாமல் ரஜினிகாந்த் போறாரு சார். வந்துட்டாருன்னு வைங்க,
நீங்க ஒரு ஊடகவியலாளர் ஆட்டு ரஜினிகாந்த் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா போறீங்க. ரஜினிகாந்தை முதலமைச்சர் ஆக்கும் வேலை வந்து ஊடகத்துக்கு இல்ல சார், மக்களுக்கு உண்டு. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க அவரை, சரிங்களா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமா வந்து மக்கள் அவர் களத்துக்குள்ள வரும்போது எப்படி வராரு, என்ன சொல்லி வராரு, யாருக்காக வராரு, எதற்காக வராருன்னு வச்சுதான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ். எப்ப சொல்லுவாருன்னு கேக்குறாங்க சார் மக்கள். அவர் தான் சொல்லணும்னு சொல்றேன். இன்னும் எத்தனை காலம் ரஜினிகாந்தின் அரசியலை பற்றியான விவாதம் ஓடிக்கொண்டிருக்கும்? வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு கேள்விக்கு நீங்க பிப்ரவரி வரைக்கும் நம்பிக்கை இருக்குன்றீங்க. பிப்ரவரிக்கு முன்னாடியே அவர் முடிவு சொல்லலாம், அது அவர் விருப்பம். நான் பிப்ரவரி வர டைம் இருக்குன்னு என்னோட ஒரு கருத்தா நான் சொல்றேன். தவிர அவர் பிப்ரவரிக்கு முன்ன கூட முடிவு சொல்லலாம். இட் இஸ் ஹிஸ் ப்ரெரோகேட்டிவ். அதுல நீங்களோ நானோ தலையிட முடியாது. கண்டிப்பா சார், ரஜினிகாந்தின் முடிவு தான். இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்னைக்கு ஆலோசிக்கப்பட்டது என்ன மாதிரி பாக்குறீங்க? என்ன திட்டத்துக்காக இதை வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு? இந்த கொரோனா காலத்துல வெளியே கூட வராத திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வில் இருக்கக்கூடியவர். வயது மூப்பின் அடிப்படையில் அவர் வந்து ரொம்ப சேஃபா இருக்க வேண்டிய, எல்லாருமே அவங்க அவங்களுடைய சேஃபா பாத்துக்கணும் தான். அதை தான் அவர் பாத்துனா இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. மக்களோடு மக்களா வந்து மக்களுக்கு கையசைத்து போயிருக்காரு. அந்த கையசைக்கும் துணியை வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. உங்களுக்கு எதுன்னு தெரியுதா? இல்ல இல்ல, அதெல்லாம் யானையை பார்த்த பார்வையற்றவர் போல அவங்கவுங்க வந்து அவங்க ஊகத்தை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்கு. பிரியன் ஒன்ன யூகிப்பாரு, என் தம்பி லட்சுமண ஒன்ன யூகிப்பாப்புல, அவர் ஆர்கே ஒன்ன யூகிப்பாப்புல, சுமன் ஸ்ரீராம ஒன்ன யூகிப்பாப்புல, துக்ளக் ரமேஷ் கொஞ்சம் ரஜினிகிட்ட நெருக்கம் உள்ளவர் கொஞ்சம் வந்து நியர்பை ட்ரூத் ஒன்ன யூகிப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒன்றா யூகிக்கிறது அவங்கவுங்க உரிமை. நான் இதில் ஒன்றும் யூகிக்க விரும்பலை. ரஜினி வரட்டும், பார்த்துக்கலாங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். சரி சார், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி போகுது சார் நம்முடைய பேட்டி. இது ஒன்னோட ஆன்சரா போனாலும் ஜாலியா தான் இருக்கும். எல்லா பேட்டியும் ஒரே டைப்ல தான், மாதேஷ் பிளஸ் ரவீந்திர சாமி இருக்கணும்னு ஒன்னு லா இல்லையே, சட்டம் இல்லையே போட்டு. சரி, அதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என் பின்னாடி வராதிங்கன்னு திரு ரஜினிகாந்த் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி திட்டம் இருக்கிறவங்க இப்பவே போயிடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது வந்து அரசியல் களம் இன்னைக்கு எப்படி பயணிக்குதுன்னு ரஜினிக்கு ஒரு வேலை தெரியலையோ. அதற்குன்னு சம்பாதிக்க தான் அரசியலுக்கு வரணுன்ற நோக்கத்துல நான் அந்த கேள்வியை கேட்கல, சரிங்களா? இன்னைக்கு அரசியல் களம் என்னன்னு புரிதல் அற்று பேசுகிறாரா ரஜினிகாந்த் அப்படின்னு பலர் கேட்கறாங்க. அந்த கேள்வி நான் வைக்கிறேன் உங்களுக்கு. அக்குமுலேட்டிங் பவர் அண்ட் அமாசிங் வெல்த்ங்கிறது அன்னைக்குள்ள அரசியல்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ரஜினி வந்து புகழ் பணத்தெல்லாம் பார்த்துட்டு வரும், அந்த நோக்கத்துக்காக வர்றாருன்னு ரஜினியை நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அந்த சூழ்நிலையில் தன்னை போல தன்னை சார்ந்தவர்களும் இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பில் அவர் சொல்கிறார். சரி, ரஜினிகாந்த் அதை நினைக்கலாம் சார். 8-10 லட்சம் ரூபா வரைக்கும் கூட இப்போ வந்து மக்கள் மன்ற நிர்வாகிகள்ன்ற பேரில், மாவட்ட செயலாளர்ன்ற பேரில் அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை ரஜினி பேரில் செஞ்சுட்ருக்காங்க. அவங்க ஒரு களத்துக்கு வரணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணுன்ற எண்ணம் இருக்கும்ல. இது பொலிட்டிக் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது இந்த மாதிரிப்பட்ட இதை வச்சு தான் பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் நம்ம சொல்கிறோம். விஜயகாந்த் கருணாதி 60 சீட்டு கொடுக்குன்னு சொன்னார். அழகாக 60 சீட்டு வாங்கிட்டு போயிருப்பாருன்னா அதிமுக காரங்க வந்து ஜெயலலிதாலாம் வந்து மன வலிமையை இழந்திருப்பாங்க. கிளியர் கட்டாக அந்த அணி ஜெயித்திருக்கோம். விஜயகாந்த் தான் தமிழ்நாட்டின் நிர்ணய சக்தி அப்படின்னு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கொண்டாடி இருப்பாங்க. விஜயகாந்தை அவர் ரிஸ்க் எடுத்து இது பண்ணிட்டு போனாப்புல. அதே மாதிரி இதுவும் ரிஸ்க் தான். பொலிட்டிக்ஸில் வந்து எல்லாமே பொலிட்டிக்ஸே ரிஸ்க் தான். ரஜினி வந்தால் முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், நம்ம பெரிய பொசிஷனில் வந்துடலான்னு தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ், ஒரு ஹை ரிஸ்க் தான். இது 8-10 லட்சம் ரூபா சாதாரண ஒருத்தருக்குன்னா ஹை ரிஸ்க் தான் எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்கை விஜயகாந்த் எடுத்தாரில் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். பொறுத்திருங்கள், நானே முடிவெடுக்கிறேன்னு திரு ரஜினிகாந்த் சொல்றாரு. எத்தனை காலமா பொறுத்துட்டு இருப்பாங்க சார்? அது அவங்க விருப்பம், அவங்க பொறுத்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க என்ன வரீங்க? இல்ல, என்ன சொல்ல வரீங்க? நீங்க என் பின்னாடி ஒண்ணும் வர தேவையில்ல, நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, உங்க வழியை பார்த்து போங்கன்றாரா ரஜினிகாந்த்? ஓகே ஓகே, வரும்போது அவருக்குள்ள மீண்டும் தானே சொல்றேன், எப்போ வராரு, என்ன வராரு, என்ன சொல்லி வராரு, யாருக்காக வராரு, சமூக நீதிக்காக பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக வராரா, ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனில் வராரா, இதைத்தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அரசியல் களத்தில் வந்து அன்னைக்கு சொல்கிறேன், அவர் ஒரு முடிவு எடுக்கும்போது இன்றைக்கி ஆதரிப்பவங்க எதுக்கலாம், எதுக்கு அவங்க ஆதரிக்கலாங்கிற ஒரு கருத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். வரும்போது என்ன சூழலில் இருக்காருங்கிறதும் நம்ம அதை வச்சு தான் சொல்ல முடியும். வர்றதா வர்றல்லையாங்கிறதும் எப்படி வர்றதுங்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது. உலக அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒருத்தர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்ற கேள்வி வந்து வரலாற்றில் திரு ரஜினிகாந்த் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் மறுப்பீங்களா? உலக சினிமாவிலே இப்படி 70 வயசில் இந்த அளவுக்கு ஒரு ஏசியாவிலே ஒரு பெரிய ஹீரோவாட்டு ரஜினியை வெறுக்கக்கூடிய நாம் தமிழர் சீமானே சொல்கிறாரு, உங்கள் மார்க்கெட்டுக்கு பாதி கூட எந்த நடிகருக்கும் இல்லைன்னு போட்டு உடைச்சிட்டாரில்ல நாம் தமிழர் சீமான். தெரியுங்கள் அரசியல் ரீதியாக ரஜினி தமிழர் அல்ல, முதல்வராக கூட சொல்லக்கூடியவர் வந்து அவருக்கு மார்க்கெட்டில் பாதி கூட இல்லைன்னு சினிமாக்காரர் சொல்லிட்டார்ல. இப்படிப்பட்ட ஒரு சாதனை சினிமால படிச்ச மாதிரி அரசியலையும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை படிச்சுட்டு இருக்காரு சார். எதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வேணும் சார். ஆனா ரஜினிகாந்த் வந்து கமா போடுறாரு, அப்பாஸ்ட்ரோபி போட்டுனே இருக்காரு சார். பிப்ரவரி வர கமா போடலான்னு தான் நான் சொல்றேன். பிப்ரவரியாவது எண்டா இருக்குமா திரு ரஜினிகாந்த்? வலிமையா வந்து நான் ஒரு தீர்க்கமான முடிவை பிப்ரவரிக்காவது கொடுத்துருவாரா? பிப்ரவரிக்கு மேல கமா போட முடியாது, அவ்வளவுதான். சார், திரு ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காரு சார்? வரணும்னு நினைக்கிறாரா, வரவேண்டான்னு நினைக்கிறாரா? எதுக்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன்னா, அவர் தள்ளி தள்ளி போடுறதுனால ஏதோ ஒரு தயக்கம் அவருக்கு அரசியல் களம்
ஏதோ ஒரு தயக்கத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஓகே, டாசிங் த காயின் அண்ட் சூசிங் த ஃபோரம். ஹெட் விழுந்தா வருவாரு, டெயில் விழுந்தா வர மாட்டாரு. கேட்டான் த வால், சரி எதுவும் செய்யலாம். அவரை நம்பி கொண்டிருக்கிற மக்கள் தான் டாஸா இருக்காங்க. அவர் சொல்லு போட்டுட்டே இருக்காரு, சொல்லிட்டே இருக்காரு அந்த டாஸ. எப்பதான் அது எட்டா விழுமோ டைலா விழுமோ அதையோ சொல்ல மாட்டேன்றாரு சார். பூவா தலையான்னு ரஜினிகாந்த் என்னைக்கு சொல்லுவாரு? நிச்சயமா வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர் மேல இருக்குது. தமிழக மக்கள் மத்தியில் அவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மக்கள் உணர்வு அவரு புரிஞ்சுக்கிட்டு வர்றதுதான் மேலு. மக்கள் உணர்வு புரியாம வர்றதுல வந்து எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. வெகுஜன மக்களுடைய மனநிலையையும் உணர்வையும் திரு ரஜினிகாந்த் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்நேரம் சொல்லியிருக்கணும் இல்ல சார். ஏன் தாமதப்படுத்துறாரு? நான் ஏற்கனவே முதல்லே சொன்னேன், டைம் சூஸ் பண்றதுக்கு கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் உரிமை இருக்க மாதிரி அவருக்கும் உரிமை இருக்குன்னு சொன்னேன். நீங்க அந்த உரிமையை பறிக்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் பறிக்க நினைக்கிறேன், நானும் நினைக்கல, மக்களும் நினைக்கல சார். ஒரு நேரம் காலம் அவரா தேர்ந்தெடுக்கட்டும் சரி, எதற்குமே ஒரு கால அவகாசம் வேணும் இல்லை சார். தேர்தல் காலம் இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் இருக்குது. அவர் பிப்ரவரி வந்து எப்போ முடிவெடுத்து கட்சியும் கொடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்போ பிரச்சாரத்துக்கு போவார் என்ன பண்ண போறாரு? அது வந்து ரஜினி தான் முடிவு பண்ணும். ரஜினி வெற்றி பெறணும்னு நினைக்கவங்க தான் அந்த கால. இது சாத்தியமா? நீங்க வந்து ஒரு மேம்பட்ட அரசியல் திறனாய்வாளர். ரஜினிகாந்த் இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் கட்சியே அனௌன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கொடியே வெளியிடுறாரு, மக்களோடு மக்களா பேசணும், அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும், அதெல்லாம் சாத்தியமா? அடுத்த 3 மாசத்துல எல்லாமே செஞ்சிட முடியுமா? அதே முத பாயிண்ட், வர்றதும் வராதும் அவர் தான் முடிவு பண்ணும். அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறேன். அதில் நான் ஒப்பீனியன் நட்டாட்டு போக விரும்பலை. அவருக்கு முடிவுக்கு அதை விட்டுறேன். யாரும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவரை கம்பல் பண்ண முடியாது. அப்போ வராமலும் இருக்கலாம், வரவும் செய்யலாம். வராருன்னு வச்சுடுங்க. அப்படி வர்றதா இருந்ததுன்னா யூஆப்தி எலெக்ஷனில், ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனில் வர்றதான் நல்லதுங்கிறது என் கருத்து. அந்த கருத்தை நான் வந்து ஸ்டெடியாக இருக்கிறேன். இல்லை, அந்த மக்களுக்கு தெளிவுபட சொல்லிடுங்க சார். யூஆப்தி எலெக்ஷன், ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் எப்போ அது, அதை தெளிவாக சொல்லிடுங்க, தமிழில் சொல்லிடுங்க அழகா. பிப்ரவரி மாதத்துக்குள்ள ரஜினி வந்தால் ரஜினியை பற்றி தான் ஹெட்டிங் வரணும், ரஜினியை பற்றி தான் செய்திகள் வரணும், ரஜினி ரஜினிங்கிற பேச்சு தான் சமூக வலைத்தளங்கள்லையும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளிலும் பெரிய அளவில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரஜினி வர்றதுதான் நல்லது. அது மட்டும் இல்லை, ரஜினி வரும்போது மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இங்கே சமூக நீதிக்காக ரஜினி நிற்கணுங்கிறது என்னோட கருத்து. இப்படியெல்லாம் ரஜினி வந்துடுவார், அவர் வரமாட்டாருன்னு நம்ம கணிக்க முடியாது. திரு மு க ஸ்டாலின் போன்றவர்களோட ப்ரூடண்டாக சரியான ஒரு அரசியல்வாதி. நான் மு க ஸ்டாலினா அந்த இடத்துல பாராட்டுறேன். சான்ஸ் எடுக்க முடியாது. ரஜினி வரமாட்டாருன்னு சொல்லுவங்க முடிவு எடுக்கிற மாதிரி அவர் மு க ஸ்டாலின் முடிவு எடுக்க முடியாது. சப்போஸ் வந்து ஒரு 90% வரமாட்டார்னு கூட வச்சுக்கிடுங்க, அந்த 10% சான்ஸை வந்து ஸ்டாலின் வந்து இல்லைன்னு முடிவு பண்ண முடியாது. அதனால அவருக்கு கூட்டணி அப்படி இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. காங்கிரஸை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. திருமாவளவனை விட்டால் தலித் வாக்கள் மட்டுமில்லை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களும் பாதிச்சிடும்னு தெளிவாக வச்சிருக்கிறாரு. வெற்றி பெற்ற கூட்டணியை வந்து சேஞ்ச் பண்ணாலே ரஜினியை கண்டு பயந்துட்டாரு ஸ்டாலின் பிரச்சாரம் வந்துடும். பொதுவாகவே பயந்துட்டாரு பிரச்சாரம் வந்ததுனால அதுலேயும் அவர் தெளிவாக இருக்கிறாரு. சில டைமில் வந்து கேட்ட திறந்தா எட்டுக்காலம் போடுறாங்க, டிபேட் எடுக்கிறாங்களாம் சொன்னார். இப்போ அது சொல்கிறது தவறுங்கிறதுல இப்போ அதுலேயும் அவர் தெளிவாயிட்டார். ஸோ ரஜினி வருவாரா வரமாட்டாராங்கிற லெவலில் பிரதான எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே சான்ஸ் எடுக்க முடியாத லெவலில் தான் இருக்கிறாரு. அதனால் வந்து மு க ஸ்டாலினுக்கு சந்தேகத்தையும் மக்களின் சந்தேகத்தையும் எல்லாரோட சந்தேகத்தையும் ரஜினி தான் வந்து தெளிவுபடுத்த முடியும். பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தன்னை பற்றியான செய்திகள் பரவலாக இருக்கணும், தான் பேசு பொருளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தால் தான் ரஜினிக்கு சாதகம்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் சென்ற ஆண்டுகள் திரு ரஜினிகாந்த் கடந்த 3 வருஷமாக 2017 டிசம்பர் 31 என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரோ 234 தொகுதியில் நிற்க போகிறேன்னு அன்னைக்கு இருந்தே அவர் செய்தியில் ஒரு தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியாக சில வாரங்கள் ஒவ்வொரு மாதமும் இருந்துட்டு தான் சார் இருக்காரு. நிச்சயமா அந்த யூஆர்டி எலெக்ஷனில் வந்துட்டுனா மற்ற இஷ்யூகளை அடித்து தள்ளிட்டு இந்த இஷ்யூ மேலே போயிடும். ரஜினி வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து டாப்பில் வரும். ஸோ இன்னும் கூட நான் சொல்கிறேன், வர்றதும் வர்றாதும் அவர் முடிவு, அவரை கம்பல் பண்ண முடியாது. வந்தால் இப்படி வருங்கிறதா நான் சொல்கிறேன் தவிர, வர்றது வராதுங்கிற அவரை முடிவை எனக்கும் கம்பல் பண்ண உரிமை இல்லை, யாருக்கும் கம்பல் பண்ண உரிமை இல்லை. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து அவரை வந்து யாரும் கம்பல் பண்ணுறது முறையாகவும் சரியாகவும் இருக்காது. இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு திரு ரஜினிகாந்த் தேவைப்படுகிறாரா சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு? நிச்சயமாக வந்து அது ஒரு ரஜினிங்கிறது வரும்போது பல கேட் ஓப்பன் ஆகும். சில உண்மைகள் எல்லாம் நானே ரஜினிங்கிற பிம்பத்தை வச்சு ஸ்டாலினே வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறதெல்லாம் பெரிய ஒரு சாதனை. அந்த திராவிட இயக்கத்தில் உள்ள இந்த கருத்துருவாய்கள்ட்ட மல்லு கட்டித்தெல்லாம் செய்ய முடியுமா? ஓடிட்டாங்கல்ல துண்டக்காணம் துணியை காணும்னு ரஜினி வந்து அதை சொல்லிட்டாருன்னா அது உண்மை. ரவீந்திரன் துரைசாமி சொல்றது உண்மை, ஆதாரத்தை போற மூலமானது. ரஜினி வந்து சொல்லிட்டாருன்னா அது நமக்கு இதாயிரும். அதனால ரஜினி வாராரோ வரலையோ, வந்து சொல்லுவாரோ சொல்லலையோ, ரவீந்திரன் துரைசாமி சொல்ல வச்சாலும் வச்சு விடுவாரு. நம்ம அந்த உண்மையை சொல்லணும்னு அரசியலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அதே போல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு நினைப்பவர்களுடைய ஆட்களின் எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஒத்துப்பீங்களா? தெளிவா சொல்றேன்,
வரும்போது எப்போ வராரு, என்ன வராரு, என்ன சொல்லி வராரு, அப்போ அவருக்கு என்ன அதிர்வு இருக்குங்கிறதா மேட்ரு. சப்போஸ் வந்து அவருக்கு பிரதான எதிரியான ஸ்டாலினே தப்பு பண்ணிட்டா அது அவருக்கு லாபமாட்டாகும். அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டாரு பிரதான எதிரி ஸ்டாலின். நான் என்னோட கணிப்பா சொல்றேன், சரி ஸ்டாலின் அப்படி சொல்ல, அவர் ஸ்டாலினை நண்பராக தான் வச்சிருக்கிறாரு, எடப்பாடியை நண்பராக தான் வச்சிருக்கிறாரு. அந்த சாத்தாங்குளம் விஷயத்திலையும் எடப்பாடிக்கு எதிராக ஒன்றும் பண்ணலை, கற்பூர் கூட்ட விஷயத்திலையும் எடப்பாடியை பாராட்டினார், பாராட்டினது வர பிஜேபிக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஸ்டாலின் தன்னோட பொதுச்செயலாளராட்டு துரைமுருகனையும் பொருளாளராட்டு டிஆர் பாலையும் கொண்டு வரும்போது தன்னோட நண்பர்கள் ஒரு உயர்வான இடத்துக்கு ஒரு பெரிய கட்சிக்கு வந்ததை ரஜினி பாராட்டியிருக்கிறார். அவர் எடப்பாடியும் எதுக்கல்ல, ஸ்டாலினும் எதுக்கல்ல, யாரையும் எதிர்க்கல, ஈவன் சீமானை கூட அவர் எதுக்கல்ல, சீமானுக்கு குவாலிட்டி கூட அவர் போழ்ந்தார். சீமான் தான் அவரை எதிர்த்து அவர் பப்ளிசிட்டிங்கிறதுக்காக அவர் அவருக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காரு, அல்லது அவருக்கு கருத்தியல் மையமாட்டு வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து யாரையுமே எதுக்கல. சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், இன்றைய நாள் முழுவதும் நேற்றைய நாளில் இருந்தே ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் பண்ண போறாரு அப்படின்னோடனே நேற்றிலிருந்தே அவர் தான் தலைப்பு செய்தியாக இருக்கார். இதனால் இன்னைக்கு மக்களுக்கு என்ன கொடுத்தாரு ரஜினிகாந்த், அதை சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம இந்த விவாதம் வந்து ரஜினி ஆக்ஷன் படமும் பண்ணியிருக்கிறாரு, வேலைக்காரன் தம்பிக்கு வந்து ஒரு மாதிரிப்பட்ட ராஜாதி ராஜா மாதிரிப்பட்ட படமும் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்னா போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரண விஷயங்க, மக்கள் முடிவுங்க அதெல்லாம். சரி, சாதாரண ராஜாஜி ராஜா மாதிரிப்பட்ட ஒரு படமாட்டு நம்ம இந்த இல்லை ஆக்ஷன் ஃபிலிமில் கூட வில்லன் கொஞ்சம் ஃபைட் சீன் ஆகுது கொஞ்சம் அதிக நேரம் இருக்குது சார். அவர் ஒரு நிமிடம் கூட பேட்டி கொடுக்காம அவர் பாட்டுக்கு அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை நான்கே வரியில் கன்வே பண்ணிட்டு கேட்டை திறந்து உள்ளே போயிட்டார் சார். இன்றைக்கி வந்து ரஜினியோட இந்த பேட்டியும் நம்மளோட இந்த பேட்டியும் ஒரு லைட் மூவி மாதிரி இருந்துட்டு, அவ்வளோதான். எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பாக இருக்குன்னு கட்டாயம் இல்லைல்ல, இது ஒரு லைட்டாக போயிட்டு அவ்வளோதான். என்னோட வார்த்தைகளை சீயிங் இஸ் பிலீவிங், ரஜினி தான் முடிவெடுக்கணும் இங்கே கருத்துக்களை நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த கருத்து தான் எனக்கே ஒரு ப்ரொடெக்ஷனாட்டு இன்றைக்கும் நிற்குது. அதே வேளையில் ரஜினியோட அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது 96 ரஜினி வெற்றி பெற்றதை நான் சொல்லியிருக்கிறேன், 98 ரஜினி வாய்ஸு எடுபடலைங்கிறதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2004 பாமகவை தோக்கடிக்கிறதுல ரஜினி பண்ணது ராங் ஸ்ட்ராட்டஜிங்கிறதும், அந்த எதுவுமே ரஜினி குரல் கொடுக்காமலே 2009 வந்து சாதாரணமானவர்களை வச்சு அவங்க துணிவாக வட மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து சமூக மக்களையும் பார்த்து ராமதாஸ் அனைத்து தொகுதிகளையும் தோற்கடித்து காட்டினதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ரஜினி பெரிய பாப்புலாரிட்டி உள்ளவர், மக்கள் அபிமானம் பெற்றவர், அவர் சரியான மக்கள் உணர்வை புரிந்து அவர் களத்துக்குள்ளே வந்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோட கருத்தை அன்னைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன். வர்றதும் வர்றாதான் அவருக்கு முடிவுங்கிற அடிப்படை தான் சீயிங் இஸ் பிலீவிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்னோட ஸ்டாண்டு என்றைக்கு நான் தெளிவாக தான் இருக்கிறேன். தமிழக மக்கள் ரஜினியாக தான் எதிர்பார்க்குறாங்க, அவர் அதை நம்பிக்கை வைத்து வருவாரா வரலையாங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும். மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார், நிறைய கேள்விகள் மக்கள் என்ன கேட்கணும்னு நினச்சாங்களோ அதை நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.